டிஜிட்டல் சிஸ்டத்தை வந்து இவங்க தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல 2023 அன்னைக்கு நமக்கு இந்த ஆன்லைன் ஆப்பே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கான டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் பல மாதங்களாக டெவலப் பண்ணி இன்னைக்கு இந்த ஆப் லான்ச் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சு. எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம முதல்ல அந்த கழிவுகளின் தேக்கத்தை ரிமூவ் பண்ணுறோம்,
reduces the damages caused by the toxins. So அது வரைக்கும் அந்த கழிவுகளும் தேக்கம் அந்த இடத்துல என்னென்ன டேமேஜ் பண்ணுச்சோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுது, கம்மி பண்ணுது. அதுக்கு அடுத்தது அதை அந்த செல்களுக்குள்ளார ஏற்பட வேண்டிய வேலைகளுக்கு தேவையான விஷயங்களை உள்ள கொடுக்கறதுனால இது ரீசார்ஜ் ஆகும். செல்களுக்குள்ளார நம்ம சாப்பிட்ட உணவு எல்லாம் இந்த ரத்தம் தான் கொண்டு போய் செல்களுக்குள்ளார சேர்த்து அந்த ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்த ஊட்டச்சத்து அந்த ரத்தத்தில் போடி அந்த செல்லுக்குள்ளே சேரும் போது தான் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்கிறது தான் நம்மளுடைய பேட்டரி மாதிரி. அந்த பேட்டரி ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சமாவது கரண்ட்டும் கொடுக்கணும், டிஸ்ட் வாட்டரும் போட்டு வைக்கணும், ஏதோ வேணும் இல்லையா. அப்போ தான் அது எனர்ஜியை சேவ் பண்ணிவிடுவோம், எனர்ஜி திரும்ப சாப்பிடாத போடும் நம்ம வந்து ஓடிட்டுருக்கோம் பண்ணுறோம் எல்லாம். அப்போ இது என்ன பண்ணுது, நம்மளுடைய பேட்டரிஸை திரும்ப ரீசார்ஜ் பண்ணுறதுனால நம்மளுடைய செல்லு புதுசாக ஆகுது, இளமையாகுது, புதிய செல்கள் நம்ம உடம்பு உருவாகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம பிறந்தப்ப இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்க உடம்பும் சேம் கிடையாது. போன வருஷம் இந்த செல்லும் நம்ம இன்னைக்கு இந்த வருஷம் நம்மளோட உடம்பு இருக்கக்கூடிய போடாமல் கூடிய செல்களும் ஒன்று கிடையாது, எல்லாமே புதுசாக உருவாகிட்டே இருக்கும். சோப்பு குளிக்க போது, அது வெளியில் போகுது, யூரின்ல போகுது, மோஷன்ல போகுது, வேர்வையில் போகுது. ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் ரீசார்ஜ் ஆகும்போது நம்ம உடம்புல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்காது. இதுதான் ஒரு நோயோட அடிப்படையிலேருந்து அதை கிளியர் பண்ணக்கூடிய சிஸ்டம். இதை நாங்கள் மட்டும் சொல்லுவோம், ஏகப்பட்ட கிளினிக்கல் ஸ்டடிஸ் ரிசர்ச் இந்த டயாபெட்டிஸை பற்றி பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே உங்களாலே படிக்கணும் அவ்வளோ விஷயம். பிளாக் ஜிஞ்சர், கெம்ஃபேரியா, பர்மிஃப்ளோராங்கிற பொட்டானிக்கல் நேம் இதெல்லாம் உள்ள கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய பிளாக் ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா 100% இதோட ஒரிஜினல் சோர்ஸ் தாய்லாண்டில் தான் கிடைக்கும். தாய்லாண்டில் மட்டுமே தான் இது விளையுது, அதுவும் அதில் இருக்கக்கூடிய நார்த் நார்த் ஈஸ்ட் மலைப்பிரதேசங்களில் தான். 1000 வருடங்களாக இது தாய்லாண்ட் மக்களுடைய ஒரு மூலிகை உணவாக இருக்குது. இதில் லிக்கர்லேருந்து டீலேருந்து பவுடர்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அவங்க வந்து டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துறாங்க. ஸோ தாய்லாண்ட் மக்கள் யாரையும் குண்டாக பார்க்கறது கஷ்டம் தான், ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து எனர்ஜி கன்சம்ஷனை கரெக்ட் பண்ணி அவங்க எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சு. ஸோ இதை நம்ம கம்பெனி எடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் பயோடெக்னாலஜி ஒரு சிஸ்டம் எழுதும்போது உலகத்திலேயே பெஸ்ட்டு அதனுடைய பேட்டன்ட் ஃபார்முலாவில் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. வெறுமனே ஜிஞ்சரை சாப்பிட்டா மட்டும் வேலை பண்ணாங்க, அந்த வெறுமனே ஜிஞ்சரில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை பிரித்து எடுக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த டைமிகாக்சிஃப்ளேவோன்னு சொல்லக்கூடிய. ஸோ எல்லா மூலிகைகளையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய மருத்துவ குணங்கிறது ஒரு 3% தான் ஒழிஞ்சிருக்கும். ஒரு இன்ச்சு மஞ்சள் எடுத்தீங்கன்னா கூட அதில் இருக்கக்கூடிய குர்குமின் வந்து 3% தான் இருக்கும், மிச்சதெல்லாம் வேஸ்ட்டு. அதை மாதிரி எடுக்கும்போது இந்த 10:1 ஃபார்முலாவில் எடுக்கும்போது அதை எவாப்ரேட் பண்ணி அதோட பவுடரை